ஏமா கல்யாணத்து அன்னைக்கு கூட ஓடி வந்திருக்கே, உங்க அப்பாவோட கௌரவத்தை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா நீ? ஐயா உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, வலுக்கட்டாயமா நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ எதுக்கு தடுக்கிற? நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்கல. அவங்க அடிச்சாலும் சரி வெட்டினாலும் சரி நீ கேட்க கூடாது. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஐயா. என்னால் தான் நீங்க அவனுக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால தான் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவனுக்கு பழக்கம் பெருசு இல்லை, சொந்தம் தான் பெருசுன்னு சொல்லி மாமாவோட கௌரவம் தான் முக்கியம்னு தாலி கட்ட மாட்டேன்ட்டான். இன்னைக்கு நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் மட்டும்தாங்க காரணம். நீங்க என்ன 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 வேணாலும் பண்ணுங்க. டேய் உன்னை கொன்னா கூட போன கௌரவம் திரும்ப வருமாடா? அதான் வராதுன்னு தெரியலையா? அப்புறம் நீ எல்லாரும் சும்மா என்ன பாத்துக்கிறதுக்கு அடிச்சு வரட்டு. மொத்தமா கொடுப்பாங்க. பேங்க்ல பணத்தை கட்ட மறந்துட்டேன்டா. நீ இதை போய் அசோகா பாக்கெட் கொடுத்துருவா? அத்தாடி அந்தாள்டையா? உன் மாமன்ட்ட நாலு மீதி வேணா வாங்க சொல்லு, எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன். ஆனா அந்த வீட்டு பக்கம் மட்டும் நினைப்பாப்பா. மனுஷன் அந்த ஆளு பேசிய சாகடிப்பாரு. பழகின பழக்கத்துக்காக உன் கூட வேணா வர்றேன். வந்து தொலை வா. நினைச்சேன் எடுத்துட்டு போங்கடா. இது எதுக்கு எப்ப கூடாது கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கங்கடா. இன்னைக்கு காலையில பணம் கட்டல வீடு ஏலத்துக்கு போயிருந்தே எத்தனை விடா சொன்னேன்? அவன் என்னடா நான் உனக்கா பொண்ணு கொப்பிடுறேன்றா? உங்க சொந்தக்காரங்க நடனா இங்க வந்து கத்திட்டு போறாங்க? என்னடா அடைச்சிட்டு இருக்கீங்க? மொத்தமா இருக்குது பாத்துங்க. நீங்களே பாத்துங்க. எடுத்து என் கடையில என் போட்டோ ஒன்னாச்சும் மாட்டிருக்கேன். சீக்கிரம் மாட்டிருவோம். எல்லாம் உங்க போட்டோ தானே? ஏன்னு யோசிச்சிங்களா? உன் போட்டோ மாட்டினா ஒரு போயே கடைக்கு வர மாட்டேன். சொல்லு உங்க நட்புட நட்பு பிடிச்சுக்கிறேன். உங்க போட்டோவை பார்த்தா உங்க நட்பு தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேக்னேட்டு, பெரிய தொழிலதிபராக வருவீங்கன்னு என் கடையை உங்க பேரில் எழுதி வைக்கிறேன்னு. உங்க நட்பை பார்த்து தான்டா என் கடையை எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லையே. எதுக்கு போதில் ஏதாவது வளர்றேன்னா பெரிய இவ்வளோ ஃபீல் பண்ணுறா? இந்த மாதிரி ஆனந்த எப்பவும் அசோக் மேலே தான் தப்பு இருக்கும். ஆனால் இதை விட உன் மேலே தப்பிடும். அப்படி ஆனந்த் அங்கே இருக்கேன் எனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். எனக்கு ரெண்டு பேருமே ஒன்றுடா, ரெண்டு ரெண்டு கண்ணுடா. எப்படி சமாளிச்சம்பார்? ஆனால் நம்மளாம் சேர்ந்து தானே அவனை குத்தி காட்டணும். அதனால தான் நான் அவன் போய் உங்கள் மாமன் அவங்க பொண்ணு மனுஷன் மாற்றி கொண்டான்ட்டான். நீ என்ன பண்ணிருக்கோம்? நாங்களே அமைதியா குடிச்சிருக்கோம். அதான் சொல்றேனே, நான் நினைச்ச அளவுக்கு இவன் என்ன நினைக்கல. அப்படிலாம் இல்ல அப்பச்சி,
அவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். வாயில் தான் வந்துடப்போ. நீங்க நடந்ததுல ஒரு நியாயமான விஷயம் சொல்ல சொல்லுங்க. நான் நீங்க என்ன சொன்னா நான் கேக்குறேன். என்னப்பா? சோஃபியா திரும்ப வந்துட்டாடா. யாரா சோஃபியா? கவனமா கேட்டுக்க. நம்ம ரெண்டு பேரும் மதம் மாறணும். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மருமகன் கிறிஸ்டின் தான், ஆனா பொண்ணு கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்லுவேன். நீ எங்க வீட்டுக்கு வந்து உங்க மருமகன் இந்து தான், ஆனா மகன் இந்து இல்லைன்னு சொல்லணும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். எதுக்கு முறைகிற? கீழே பூவே உனக்காக படம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க. சினிமா தானே சொல்லாத, ஒர்க் அவுட் ஆகும். கிழிக்கும். மதம் மாறுவேன், ஜாதி எப்படி மாறுவேன்? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுனா அப்படியே கீழே குதிச்சிருவேன். இதுக்கெல்லாம் அவன் கிட்டமே பதில் கிடையாது. யோசிக்கிறோம். நீ எதுவும் யோசிக்க வேணாம். சரி, நான் சொல்கிறத மட்டும் கேளு. சண்டே சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓரளவுக்கு நல்ல மூடில் இருப்பார். அப்போ வந்து பேசு. சரி, இப்போவே சொல்லி வைக்கிறேன், அவர் பயங்கரமாக கத்துவார். பரவாயில்ல, அவர் ஒன்று அசிங்கமாக பேசக்கூட சான்ஸ் இருக்கு. வாங்கிக்கிறேன். அவர் ஒன்று கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆக சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதானா? உங்கள் அப்பா ஓகே சொன்னால் ஃபாதராக கூட ஆயிடுறேன். டேய், ஃபாதர் அண்ணனை என்ன பண்ற கல்யாணம் பண்ணுவேன்? பைத்தியம். மக்கு சர்ச்சு ஃபாதர் கிடையாது. நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைக்கு ஃபாதர் ஆயிடுவேன்னு. நீயும் போய் சாப்பிடு, பசங்களை நான் பார்த்துக்கிறேன். என்னடா தனா விட்டா வர? இப்போ என்ன மாமா வேணும்? ஏற்று விட்டாக்கா வெளியே வரணும், அவ்வளோதானே? ஆமாடா, காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன், இன்னும் பார்க்க முடியல. சரி, இந்த பாட்டிலை பிடி. இதை பிடிச்சா அக்கா வந்துடுவாங்க. வருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காத, சாச்சு பிடி. சாச்சு பிடிக்க இவ்வளோ போதுமா? எதுக்கு ராக்கெட் எடுக்கிற? என்னடா பாட்டிலில் வைக்கிற? அசோக் பையன் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஓட்டான். என்னது? ஐயோ, ஒண்ணும் இல்ல அங்கிள், நீங்க போங்க. நீங்க போங்க சார், இனிமே வராது. ராக்கி தீந்துருச்சு. என்னடா விடிங்க காதலிக்கிறீங்க? ஹாப்பி தீபாவளி. உருப்படாத பையன். நேஷனல் கபடி கேம்ப்ல மட்டும் நீ செலக்ட் ஆகிட்டா உனக்கு ஸ்டேட் அப்பாயின்மெண்ட், உன் லைஃப் செட்டில்மெண்ட், அப்படியே எங்களுக்கு ஏதாவது ஒரு பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுருப்பா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்க கையில தப்பா இருக்கு. அவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு உன் போன நோண்டிட்டு இருக்க. என்னடா நல்லா புரியுதுரா? நீ என்ன என்ன பார்க்காம ஒரு பத்து நாள் என்ன மிஸ் பண்ணுவ? இதெல்லாம் ஒரு மேட்டரா? வேணா போனை கொடு, என் போட்டோ வால்பேப்பரா வச்சு கொடுக்குறேன். கொண்டு நல்ல வேலை, அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்த பின்னா உன்னை பார்த்துருந்தா போயிருக்கவே மாட்டான். விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பத்து நாளில் திரும்ப வந்துருவான். இடையில ஃபோனில் பேசிக்கலாம். நீ ஃபீல் பண்ணாத. அவன் போயிட்டான். யாரை பார்த்து சிரிக்கிறா? ஃபீல் பண்ண வேணாம் தானே சொன்னேன். உன்னை சிரிக்க சொல்லலை, இப்போ எதுக்கு சிரிக்கிற? எப்போ வந்துட்டாப்பா, வந்துட்டாப்பா. எதுக்காக வந்து? இல்லை, தண்ணி பாட்டில் வாங்க வந்தான். போயிட்டேன் நினச்சியா? நேஷனல் மீட்னு சொன்னேன். உன்னை மீட் பண்ணுறதை விட அது ஒன்று எனக்கு பெரிய விஷயமா தெரில. பத்து நாள் தானே, போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அம்மா, எத்தனை வருஷமா என்ன லவ் பண்ற? காலேஜ்ல இருந்து இருக்கோம். ஏ, என்னிக்காச்சும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? ப்ரப்போஸ் நாளைக்கு பாரு. சார், இதான் வந்துடு சார், பத்து நிமிஷத்துல வந்துடுவேன். ஆண்டி வே சார். சரி சார். ஏய், இந்த வண்டி சாவி எங்க வச்சு தொலைஞ்ச? வந்துட்டேங்க. சாவி அங்க வச்சிட்டீங்க, தேடணும் எப்படி? இந்தாங்க
சாவி எடுத்து கொடுக்கிறது ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. எங்க தண்ணி குடிச்சு போங்க வாங்க. போடி, நான் இருக்கிற அவசரத்துல தண்ணிய குடி வெண்ணிய குடி. நீ வேற இப்படி அவசர அவசரமா கல்மனா பொறுமையா போனா என்னவா எப்ப பாரு படப்புறாங்க. ஐயோ என்ன பொறுமையா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசி மரியாதை பெரிய மனுஷன் என்னப்பாச்சு போங்க சார், போங்க சார். ஏய் சார், நீங்க விடுங்க சார். அப்பா அப்பா எனக்கு